ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி ஷெஸ்டோஃபில் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்பிக்யூ நேஷன் வந்து நாங்கள் ஆர்டர் போட்டோம் இன் பார்பிக்யூ இன் அ பாக்ஸ். ஓகேவா? இது வந்து நாங்கள் வந்து ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணோம். இது வந்து ஸ்விக்கிலேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 1000 ருபீக்குள்ளார வந்து ரேட் வருது. ஓகேவா? இது வந்து எனக்கு வந்து உள்ளார இருக்க அந்த டிஷ்ஷஸோட வந்து வெளியில் அந்த பாக்ஸ் அந்த பாக்ஸோட அந்த அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்க பாக்ஸோட ப்ரெசன்டேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நம்மளோட டெசர்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? டெசர்ட்ஸ் அப்படின்னா குலோப் ஜாமுன் இருக்குது. ஓகேவா? குலோப் ஜாமுன் வந்து 13 பீசஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பிரெட் அல்வா, அதாவது வீட் அல்வா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பால் பாயாசம் இருக்குது. ஓகே, பால் பாயாசம் வந்து சேமியா மட்டும்தான் போட்டுருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தினா மின்ட் சட்னி. நெக்ஸ்ட் வந்து மயோனைஸ். அதுக்கப்புறம் பார்த்தினா ஆஃப்டர் மின்ட்னு சொல்லிட்டு ரெண்டு குட்டி குட்டி கவர்ஸ் இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்மளோட மெயின் டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இருக்கிற கிரேவி எல்லாத்தையும் எடுத்து காமிச்சேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லா கிரேவியும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன கிரேவின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிக்கன் கிரேவி. ஓகேவா? இதுக்குள்ளே அந்த எல்லா பீஸஸுமே பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த வெஜிடபிள் பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து கோவக்கான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், கோவக்கா குழம்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, எஸ் சிக்கன்னா மட்டன் இருக்கணும். ஸோ மட்டன் கிரேவியும் இருக்குது. இதில் இருந்த பீசஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் டிஷ், அதாவது நம்மளோட பிரியாணி இருக்குது. ஓகேவா? இது வந்து தம் பிரியாணி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு. ஆனால் தம் பிரியாணி இது நல்லா கொரியாண்டல் லிஸ்ட்லாம் போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டாலு, ஓகே, பருப்பு சாம்பார்னு சொல்லுவாங்களே அது. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாலட்ஸ் இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா கேரட்ஸ், பீட்ரூட், குக்கும்பர் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவரில் வந்து பரோட்டா இருக்குது. ஓகேவா? இது வந்து பரோட்டா வந்து நான் பிளேட்டில் ப்ரெசன்டேஷன் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து கேரி கவர்க்குள்ளே இருக்கனால உங்களுக்கு கிளியராக தெரியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து நம்ம சைட் டிஷ்ஷஸ், அதாவது நம்மளோட அதாவது சிக்கன் மட்டன் அதெல்லாம் இருக்கு இல்லையா அது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரி பெரி சிக்கனும் அப்புறம் தந்தூரி விங்ஸ் ரெண்டுமே இருக்குது. அடுத்ததான் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெஜ் கட்லெட், அதாவது வெஜிடபிள் கட்லெட், பீட்ரூட் கட்லெட் அண்ட் பன்னீர் இருக்குது. ஓகே, இது வந்து பீட்ரூட் கட்லெட்டு. அடுத்தது வந்து பன்னீர் இருக்குது, தந்தூரி பன்னீர். இது வந்து ஃபிஷ்ஷு. ஃபிஷ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபிஷ்ஷு. ஓகே, அது வந்து முள்ளே இல்லாமல் இருந்துச்சு. ஃபிஷ்ஷும் இருக்குது, அப்புறம் ப்ரான்ஸும் இருக்குது. ப்ரான்ஸ் அப்புறம் ஃபிஷ் இருந்துச்சு. இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா கடைசி என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வால்ச்சர் இருந்துச்சு. இந்த வால்ச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து கிரில் இன் அ பாக்ஸ், மீல் இன் அ பாக்ஸ் அப்படின்ட்டு ரெண்டு பாக்ஸ் இருந்துச்சு. இது வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண பார்த்தீங்கன்னா கிரில் இன் அ பாக்ஸ். ஓகேவா? இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணிக்க கிரில் இன் அ பாக்ஸ். நீங்கள் வேணால் ரெண்டு பேரும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்பி உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் மின்ட் 2 பேக்கெட். நெக்ஸ்ட் வந்து மயோனைஸ். நெக்ஸ்ட் வந்து மின்ட் சட்னி. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டெசர்ட்ஸ், அதாவது வீட் அல்வா. நெக்ஸ்ட் வந்து குலோப் ஜாமுன். குலோப் ஜாமுன் வந்து நல்லா டைனி சைஸில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால் பாயாசம். நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே நம்மளோட சிக்கன்ஸ். ஓகேவா? இது வந்து ஃபிஷ்ஷு அப்புறம் ப்ரான்ஸு. நெக்ஸ்ட் வந்து வெஜ் கட்லெட் அப்புறம் பன்னீர், வெஜிடபிள் கட்லட் அண்ட் பன்னீர், பெரி பெரி சிக்கன் அண்ட் தந்தூரி விங்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாலட்ஸ் இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பன்னீர் அப்புறம் வெஜிடபிள் கட்லட் அதெல்லாம். இது வந்து பரோட்டா. ஓகேவா? பிளேட்டில் ப்ரெசன்டேஷன் பண்ணி காமிக்கணும்னு சொன்னதையாக காமிச்சிட்டேன். இது வந்து பரோட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, அப்புறம் கோவக்காய் குழம்பு, டாலு. நெக்ஸ்ட் வந்து தம் பிரியாணி. நெக்ஸ்ட் சாலட்ஸ். ஓகேவா? இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.